கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த், அமைச்சர் மனோ தங்கராஜ், கிள்ளையூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் உள்ளிட்டோருடன் இணைந்து பேச்சிப்பாறையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இதுகுறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம் ரஷ்மி. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜயவசன் பத்மாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். முதலாவதாக பேச்சிப்பாறை பகுதியில் வருகை தந்த விஜயவசன் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் வாகன பிரச்சாரத்தை தொடங்கிய விஜயவசந்த் மக்களின் வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் பாடுபடும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும், காங்கிரஸ் கட்சி தற்போது வழங்கியுள்ள தேர்தல் வாக்குறுதி மக்களின் கேள்விக்கு விடையாக உள்ளதாக என கூறி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். இன்று தேர்தல் வாகன பிரச்சாரத்தை பேச்சிப்பாறை பகுதியிலிருந்து தொடங்கும் விஜயவசந்த் திருப்பரப்பு, அரசமூடு, மேற்கிளம்பி, புளிப்பணம் போன்ற 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரம் செய்யும் விஜயவசந்த் இறுதியாக ஆற்றூர் கல்பாலம் பகுதியில் இரவு தனது தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கிறார். இந்த வாகன பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சியை சார்ந்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஆனந்த், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.